கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளிலும் நாட்டுக்கோழிகள் வளர்க்கப்பட்டு வந்தன. இதன் மூலம் தங்களது வீடுகளுக்கு தேவையான முட்டை, இறைச்சி ஆகியவை கிடைத்து வந்தன. மேலும் தனது தேவைக்கு மேல் உள்ள கோழிகளை விற்று பணமும் சம்பாதித்து வந்தனர். ஆனால் நாளடைவில் கிராமப்புறங்களில் கோழி வளர்ப்பு மறைந்து விடுகிறது. குறைந்த முதலீட்டிலும் குறைந்த பராமரிப்பிலும் அதிக பலன் தரும் தொழிலாக நாட்டுக்கோழி வளர்ப்பு உள்ளது. நாட்டுக்கோழி வளர்ப்பில் நாம் பெரும் பகுதியை செலவிடுவது தீவனத்திற்குத்தான். எனவே நாம் சொந்தமாக தயாரித்து கோழிகளுக்கு உணவாக கொடுத்து வரலாம். ஒரு கோழிக்கு ஒரு நாளைக்கு 120 கிராம் அடர் தீவனம் தேவைப்படும். ஆரம்ப காலத்தில் உடஞ்ச அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம் ஆகியவற்றை தீவனமாக கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து நாட்டுக்கோழிக்கும் அதோட குஞ்சுகளுக்கும் தாங்களே தீவனங்களை தேடிக்கொள்ளும். உதாரணமாக புழு, சிறு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை உண்டு தனது பசியை போக்கிக்கொள்ளும். அதிலும் குறிப்பாக எளிதாக கரையான்களை உற்பத்தி செய்து கொடுக்கலாம். இப்போ நாம் கரையான் உற்பத்தியை பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு பழைய பானை, கிழிந்த கோணி அதாவது சாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இத்து போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்றவற்றை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம எப்படி உற்பத்தி செய்யணுங்கிற முறைகளை பற்றி பார்க்கலாம். பழைய பானையில் திணித்து மேலே சொன்ன எல்லா பொருளையும் பழைய பானையில் திணித்து கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து வீட்டுக்கு வெளியில் தரையில் கவிழ்த்து வைக்கணும். முத நாள் மாலையில் கவிழ்த்து வச்சோம்னா மறுநாள் காலையில் திறந்து பார்த்தா தேவையான கரையான் சேர்ந்திருக்கும். இதை நம்ம தாய்க்கோழி உதவியோட குஞ்சுகள் உடனடியாக எல்லா கரையானும் தின்னு தீத்துரும். கரையான் தின்ன உடனே ஒரு அரை மணி நேரத்துக்கு நாம் கோழிகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. ஒரு பானையில் சேர்ற கரையான் 10-15 கோழிகளுக்கு போதுமானதாக இருக்கும். செம்மண் பகுதியில் அதிக கரையான் கிடைக்கும். அதிகம் தேவைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா எத்தனை பானைகள் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கரையான் சத்து அதிக புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் எரிசக்தியும் உள்ளது. சில வகையான கரையான்ல வளர்ச்சி ஊக்கி அதிகமாக இருக்கும். இதன் காரணமாகவே கோழி குஞ்சுகள் அதிவேகமாக வளர்ந்து எடை கூடுகிறது. இதனால கரையான்கிறது கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரதமாகவும் செறிந்த தீவனமாகவும் அமைகிறது. கோழிகளுக்கு பசுந்தீவனமாக எருமைப்புல், கிளரிசீடியா, வாதமடக்கி, முள்முருங்கை, அசோலா, குதிரைவாளின்னு கிடைக்கிற தீவனங்களை எல்லாம் கொடுக்கலாம். அடர் தீவனமாக சோளமாவு, குருணை, கம்பு, கேழ்வரகு போன்றவற்றினை பயன்படுத்தி தீவனம் தயாரித்து கொடுக்கலாம். காய்கறி தீவனமாக கடைகளில் இலவசமாக கிடைக்கக்கூடிய கழிவுகளையும் அப்பப்போ எடுத்துட்டு வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். இதையெல்லாம் கோழிகள் விரும்பி சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஆரோக்கியமாக இருக்கும். பெருசாக எந்த நோய்களும் வர்றதில்லை.